அலசல், ஆயுள் காப்பீடு முக்கியம். இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ் என்பது நம் குடும்பத்தை பாதுகாக்கும் நிதிக்கவசமாக இருக்கிறது. அதாவது, குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் நபர் எதிர்பாராத விதமாக இல்லாமல் போகும் பட்சத்தில் அவரின் குடும்ப உறுப்பினர்களை ஆயுள் காப்பீடு பாலிசியானது நிதி ரீதியாக பாதுகாக்கிறது. எவ்வளவு தொகைக்கு பாலிசி? இந்த ஆயுள் காப்பீடு பாலிசி மூலம் கிடைக்கும் இழப்பீட்டுத் தொகையானது குடும்பத்தினரின் செலவுகளுக்கான தொகையை மட்டும் பெற்றுத்தருவதோடு நின்றுவிடாமல் குடும்பத்தின் கடன்கள் மற்றும் எதிர்கால தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக இருந்தால் நல்லது. அந்த வகையில், ஒருவரின் ஆண்டு சம்பளத்தைப் போல் குறைந்தபட்சம் 15 மடங்கு தொகைக்கு ஆயுள் காப்பீடு பாலிசி எடுக்க வேண்டும் என்பது பொதுவான விதிமுறையாக இருக்கிறது. உதாரணமாக, ஒருவரின் மாத சம்பளம் ரூபாய் 60,000 என்றால் ஓராண்டு சம்பளம் ரூபாய் 720,000 ஆகும். இதன் 15 மடங்கு எனில் ரூபாய் 1.8 கோடி. எனவே அவர் ரூபாய் 1.8 கோடிக்கு ஆயுள் காப்பீடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதே சமயம், ஒருவர் ஆயுள் காப்பீடு எடுப்பதற்கு முன் பார்க்க வேண்டிய விஷயங்களையும் அவற்றை பொறுத்து எவ்வளவு தொகைக்கு பாலிசி எடுக்க வேண்டும் என்பதையும் விரிவாக பார்ப்போம். வாழ்க்கை செலவுகள். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆகும் செலவுகள் எவ்வளவு என்பதை முதலில் கணக்கிடுங்கள். அடுத்து ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு செலவு ஆகும் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த செலவுகளுக்கான தொகைக்கு குடும்பத்தில் இப்போது வருமானம் ஈட்டும் நபராக இருப்பவர் எவ்வளவு காலத்துக்கு வேலைக்குச் சென்று சம்பாதிக்க வேண்டும் என்பதை கணக்கிடுங்கள். மேலும், இப்படி கணக்கிடும்போது விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப மாதச் செலவு அடுத்து வரும் ஆண்டுகளில் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதையும் கணக்கிடுவது நல்லது. இந்த மொத்தத் தொகையை தனியே வாழ்க்கை செலவுகள் எனக் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மொத்த கடன்கள். ஒருவருக்குள்ள அனைத்து கடன்களையும் மொத்தமாக கூட்டிக் கொள்ளுங்கள். அதாவது, வீட்டுக்கடன், கார்க்கடன், தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு கடன் என அனைத்து கடன்களையும் கூட்டிய தொகையை மொத்த கடன்கள் என தனியே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலச் செலவுகள். வருமானம் ஈட்டும் நபருக்கு திருமணமாகியிருந்தால் அவர் பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம் ஆகியவற்றுக்கு செலவு செய்தாக வேண்டிய நிலையில் இருப்பார். இந்த செலவுகளுக்கான தொகை எவ்வளவாக இருக்கும் என்பதை விலைவாசி உயர்வையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த தொகையை எதிர்காலச் செலவுகள் என தனியே குறித்து வைக்கவும். சொத்து மதிப்பு. குடியிருக்கும் வீடு, என்னென்ன சொத்துக்கள், முதலீடுகள் இருக்கின்றன என்பதை கணக்கிடுங்கள். உதாரணமாக, 2வது, 3வது வீடுகள் இருந்தால் அவற்றின் மதிப்புகளை குறித்து கொள்ளுங்கள். மேலும், அவற்றில் வாடகை வருமானம் கிடைத்தால் அந்த வருமானத்தை குறித்து கொள்ளுங்கள். ஃபிக்ஸட் டெபாசிட், பங்குச் சந்தை முதலீடு, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு, தங்க நகை, மனை முதலீடு ஆகியவற்றுக்கும் மதிப்புகளை குறித்துக் கொள்ளுங்கள். இவற்றின் மொத்த தொகையை சொத்து மதிப்பு எனக் குறித்துக் கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே பார்த்த வாழ்க்கை செலவுகள், கடன்கள், எதிர்காலச் செலவுகள் இவற்றை கூட்டி இதிலிருந்து சொத்து மதிப்பை கழிக்கவும். இப்போது என்ன தொகை வருகிறதோ அந்த தொகைக்கு ஆயுள் காப்பீடு பாலிசி எடுப்பது நல்லது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம். மாத குடும்பச் செலவு, சொந்த வீடு என்பதால் வாடகை சேர்க்காமல் ரூபாய் 30,000 என வைத்துக் கொள்வோம். ஆண்டு மொத்த செலவு ரூபாய் 3.60 லட்சம் ஆகும். தற்போதைய வயது 30. அவரின் பணி ஓய்வு காலம் 60 வயது. அந்த வகையில் 30 ஆண்டுகளுக்கு சுமார் ரூபாய் 1.8 கோடி வாழ்க்கை செலவு குடும்பத்துக்கு தேவைப்படும். வீட்டுக்கடன் ரூபாய் 30 லட்சம், கார்க்கடன் ரூபாய் 8 லட்சம், தனிநபர் கடன் ரூபாய் 3 லட்சம், கிரெடிட் கார்டு கடன் ரூபாய் 2 லட்சமாக மொத்தக் கடன் ரூபாய் 43 லட்சமாகும். ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையின் உயர்கல்விச் செலவுக்கு ரூபாய் 30 லட்சம், திருமணச் செலவுக்கு ரூபாய் 20 லட்சம் தேவைப்படும். ஆக எதிர்காலச் செலவு ரூபாய் 50 லட்சமாகும். பணியாளர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரூபாய் 2 லட்சம், பங்குச் சந்தை முதலீடு ரூபாய் 12 லட்சம், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு ரூபாய் 10 லட்சம், தங்க நாணயம் ரூபாய் 5 லட்சம், வீட்டுமனை முதலீடு ரூபாய் 15 லட்சம். ஆக மொத்தம் ரூபாய் 47 லட்சம் சொத்து இருக்கிறது. இப்போது மொத்த நிதித் தேவையானது ரூபாய் 2.1 கோடி. இதிலிருந்து சொத்து மதிப்பு ரூபாய் 47 லட்சத்தை கழித்தால் காப்பீடு எடுக்க வேண்டிய மொத்த தொகை ரூபாய் 1.54 கோடியாகும். பார்க்க அட்டவணை. டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். இவ்வளவு அதிக தொகைக்கு ஆயுள் காப்பீடு எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு பொருத்தமானது டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாகத்தான் இருக்கும். காரணம், இதில்தான் குறைவான பிரீமியத்தில் நிறைவான கவரேஜ் கிடைக்கிறது. 30 வயதான ஒருவர் ரூபாய் 1 கோடிக்கு பாலிசி எடுக்க ஆண்டு பிரீமியம் சுமார் ரூபாய் 15 ஆயிலரவராக உள்ளது. இங்கே உதாரணத்தில் காட்டப்பட்டுள்ள ரூபாய் 1.54 கோடிக்கான பாலிசிக்கு ஆண்டு பிரீமியம் ரூபாய் 23,000 ஆகும். அதாவது மாதம் ரூபாய் 1,875 மட்டும்தான். எனவே ஆயுள் காப்பீடு,
பாலிசியை எடுத்து உங்கள் அன்பான குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கலாமே. முதலில் காப்பீடு, பிறகு முதலீடு. எந்த ஒரு முதலீட்டையும் மேற்கொள்ளும் முன், கடன் வாங்கும் முன் மேற்கொள்ள வேண்டிய முதல் பொறுப்பு காப்பீடு எடுப்பது என்றால் மிக இல்லை. அதாவது, ஒருவர் தன் பிள்ளையின் உயர்கல்வி மற்றும் திருமணத்துக்காகும் செலவுகளை சமாளிக்க முதலீட்டை ஆரம்பிக்கும் முன் அந்த செலவுகளையெல்லாம் கணக்கிட்டு அந்த தொகையை விட கூடுதலாக கவரேஜ் கிடைக்கும் வகையிலான லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதேபோல் வீட்டுக்கடன், கார்க்கடன், தனிநபர் கடன்கள் வாங்கும்போது அந்த தொகையின் அளவுக்கு கூடுதலாக டேர்ம் பிளானை எடுத்துக்கொள்ள வேண்டும்.